ஐயேஷ் நமக்கு இப்போ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓபி 28ஓட பார்ட் 2 தான் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். இன் கேம் அப்டேட்ஸில் நம்மளுக்கு புதுசாக வர போகிற ஒரு ஆப்ஷன் மூலயமா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ டைமண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தராங்க. அது கூட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அன்லிமிட்டட் ரூம் கார்டு, அதாவது பார்த்திங்கன்னா எவ்வளோ வேணாலும் பார்த்திங்கன்னா அந்த ரூம் கார்டை வச்சு பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரியும் ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். அண்ட் இது கூட பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய இன் கேம் அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓபி 29ல வரப்போது பார்த்திங்கன்னா ஃபுல் டீடெயிலாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லுதேன். ஸோ ஸ்கிப் நான் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் யாரும் நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணலாம். அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் தொட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ஆள் அப்படின்னு கொடுத்து மறக்காம பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரியே பார்த்திங்கன்னா வந்துச்சுட்டு பார்த்தீங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் அந்த டிஸ்கவுண்ட் வீல் பார்த்தீங்கன்னா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோ போட்டிருந்தேன். வீடியோ ப்ரூஃபோட இந்த மாதிரி ரியலான நான் கன்ஃபார்மான அப்டேட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்கேன். ஆனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிங்க, பெல்லைக்கான ஆளில் போட மாட்டேங்கிங்க, நிறைய பேருக்கு ஷேர் கூட பண்ணி விட மாட்டீங்க. இப்படி ஒரு பைத்தியக்காரராக இருக்காண்டா அடுத்து வரதெல்லாம் இப்போமே சொல்லுதான் அப்படின்ட்டு யாருக்காட்டும் ஷேர் ஆட்டு பண்ணி விடுங்க. ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். ஓகேங்களா, நான் அந்த சர்வரில் பார்த்த மாதிரியே தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஏன்னா பண்டில்ஸ் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா எலைட் பாஸ் இல்லை. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எலைட் பாஸ் கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா, ஏன்னா வேறு சர்வர்லேயும் நம்மளுக்கு எலைட் பாஸ் கொடுக்காத போது இதில் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. அண்ட் அது கூட பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த 99 டைமண்டு இல்லை 1 டைமண்டு இல்லை 80% ஆஃபர் விழுந்தால் மட்டும் பார்த்திங்கன்னா இதில் வந்து எடுங்க. ஓகேங்களா, மித்தபடி பார்த்திங்கன்னா வேறு எதுவும் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தெரியல. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட டைமண்ட் இருந்தால் மட்டும் எடுங்க, டைமண்ட் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா எடுக்காதீங்க. ஓகேங்களா, டைமண்ட் இல்லைன்னா எடுக்காதீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒருத்தன்னு சொல்லலாம் முடியாது. ஸோ அமௌண்ட்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைய டைமண்டுக்கு உள்ளதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட லக்கை பொறுத்து, உங்களுக்கு லக் அதிகமாக விழுந்ததுன்னா ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா ட்ரை பண்ணிடாதீங்க, வேஸ்ட்டாக போயிடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் ரூம் கார்டை வந்து பார்த்திங்கன்னா பார்த்துடலாம். இது என்ன ப்ரோ அன்லிமிட்டட் ரூம் கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுது ப்ரோ, என்ன ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி ரூம் கார்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லிக்கலாம். ஓகேங்களா, அப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா எடிக் கிடையாது, மற்ற சர்வர்லாம் போய் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ மேட்சஸ் வேணாலும் பார்த்திங்கன்னா விளையாடலாம். ஒரு மணி நேரத்துக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 மேட்ச் தான் விளையாட முடியும், அப்படி தான் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அன்லிமிட்டட் ரூம் கார்டுனா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கிடையாது, ஒரு டைம் பீரியடுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரூம் கார்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது ஒரு மணி நேரத்துக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரூம் கார்டை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஒரு மணி நேரத்துக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது அன்லிமிட்டடாக எவ்வளோ வேணாலும் மேட்சஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஒரு நல்ல இதுதான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் கொண்டு வந்துருவாங்க, கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துருவாங்க. அண்ட் இது எடிக்லாம் கிடையாது. ஓகேங்களா, ரியலாக உள்ள லீக்கர் தான் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கேமுக்குள்ளே அனிமேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கும். ஓகேங்களா, அதாவது பார்த்திங்கன்னா எமௌண்ட்டு பேக் பேக்கு அப்படின்னு இருக்கும் பார்த்திங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அனிமேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. எதுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சத்தியமாக தெரியல. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் யாருமே பார்த்திங்கன்னா இன்னும் அதை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இது என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் சொல்லலாது. ஓகேங்களா, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ அது வந்து ஒரு டவுட்டாக தான் இருக்குது. என்னது அப்படின்னு தெரிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுதேன். எனக்கு தெரிஞ்சு ஏதாட்டும் ஒரு புது இப்போ ஸ்கைவிங் வந்தது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஏதாட்டும் ஒன்று கொண்டு வந்துட்டு நம்மளுக்கு டைமண்ட் பிடுங்குற ஈவெண்ட் மாதிரி கொண்டு வருவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிடறாதீங்க. நம்மளுக்கு அனிமேஷனுங்கிறது சும்மா ஃப்ரீயாக ஏதாட்டு கொடுத்தாங்கன்னா எடுத்து போட்டுக்கோங்க. மத்தபடி பார்த்திங்கன்னா அந்த அமௌண்ட்டுக்கு தான் அந்த அனிமேஷன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் எடுக்காதீங்க. ஓகேங்களா, தயவு செஞ்சு எடுக்காதீங்க. அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா கொண்டு வந்து நம்மளை டாப்அப் பண்ண வைக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. ஸோ கைஸ் இது தெளிவாக தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணேன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரூம் மேட்ச்சில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிவைவல் ஸ்பாட் வந்து வரப்போது. அதுட்டு பார்த்திங்கன்னா ரூம் மேட்ச்சுக்குள்ளே நானும் பார்த்திங்கன்னா கிளாஸ் கோடில் வந்துருமோ அப்படின்னு பார்த்திங்கன்னா பயந்துட்டேன். பார்த்தா இப்போ நீங்கள் ஒரு கிளாசிக் கிரியேட் பண்ணிங்க வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு கிளாசிக் மேட்ச் கிரியேட் பண்ணிங்கன்னா அதில் நீங்கள் ரூம் மேட்ச் அதனது அந்த ரிவைவல் ஸ்பாட் இருக்கணுமா இல்லை ரிவைவல் பாயிண்ட் இருக்கணுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா இருக்குது. இதில் எப்படின்னு தெரில, ரிவைவல் ஸ்பாட்டும் ரிவைவல் ரிவைவல் கார்டுங்க, ரிவைவல் ஸ்பாட்டும் ரிவைவல் கார்டும் பார்த்திங்கன்னா இருக்குது. ஓகேங்களா, அதாட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அந்த ரிவைவல் ஸ்பாட் அந்த வட்டம் இருக்கும் பார்த்திங்கன்னா அது மட்டும் இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம். இல்லைனா அந்த டோக்கனில் வாங்க பார்த்திங்கன்னா ரிவைவல் கார்டு அது மட்டும் இருக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம். ஓகேங்களா, இல்லை வேண்டவே வேண்டாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நோ அப்படின்னு கொடுத்து பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம். ஓகேங்களா, இப்படி வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் வந்து இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா கிளாசிக் மேட்ச் எதுவும் கிரியேட் பண்ணிங்க அப்படின்னா ஸ்குவாட் மேட்ச் கிரியேட் பண்ணிங்கன்னா இதை ஆன் பண்ணி விடுங்க. ஓகேங்களா, ஸோ கைஸ் இன் கேம் அப்டேட்ஸை பொறுத்தவரை இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பார்ட் 2 தான், பார்ட் 3 வேறு இழுக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நினைக்கேன். ஏன்னா இன்னும் நிறைய மிஸ்ட்ரியான அப்டேட்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போதைக்கு உங்களுக்கு மெயினான ஒரு அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுதான். ஓகேங்களா, மெயினான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இது தான். அதாவது பார்த்திங்கன்னா கில்டு வரல நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக 1000 டைமண்ட் வேறு பார்த்திங்கன்னா தராங்க. அண்ட் அது கூட பார்த்திங்கன்னா நிறைய ரிவார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தராங்க. கில்டு வார் எப்படி இருக்கிற போதுங்கிறத அந்த ஒரு மேப்பையும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லீக் பண்ணிட்டாங்க. அதோட ரிவார்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. அந்த கில்டு வாரை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1000 டைமண்ட்ஸ் வேறு தராங்க. அண்ட் கூட பார்த்திங்கன்னா டைமண்ட் ராயல் வச்சு அதெல்லாம் பார்த்திங்கன்னா தராங்க.
பண்ணுறாங்க ஓகேங்களா. இது எப்படி நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் நானும் பார்த்திங்கன்னா ரெண்டு கில்டுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா சண்டை வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நினச்சேன். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அது நிறைய கில்டுக்கு நடக்கிற மாதிரி இருங்க. அதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அந்த மேப்பையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காமிச்சிருந்தேன் ஓகேங்களா. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம கில்டு வார முடித்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதை பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு மேட்ச் போய் முடித்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து கில்டு ரிவார்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லி ரீநேம் சேஞ்ச் கார்டு, அடுத்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் ரிவார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் ராயல் வச்சர் அப்படி கொடுத்துருக்காங்க. இது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா யாருமே பார்த்திங்கன்னா இது வரைக்கும் சொல்லலை ஓகேங்களா. யாருமே பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்க போது அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லலை. ஸோ சொன்ன உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி இருக்க போது அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுவேன் ஓகேங்களா. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் கில்டில் டாக்டாக் முடிப்பீங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேட்சஸ் போய் ஒவ்வொரு பாயிண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு ஒவ்வொரு கிரேட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணலாம் ஓகேங்களா. அந்த கிரேட்ஸில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைமண்ட்ஸு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேம் சேஞ்ச் கார்டு அதெல்லாம் இருக்க போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினைக்கேன். அண்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ரிவார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இண்டிவிஜுவல் ரிவார்ட்ஸில் உங்களுக்கு வேறு ஒன்றுமே இருக்காது, ஒரே ஒரு டைமண்ட் ராயல் வச்சு ஒரு 300 காயின்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற ஒரு 5 டப்பா 4 டப்பா பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அந்த 4 டப்பாவில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஒரு கில்டு வர முடிக்கிறது மூலயமா நம்மளுக்கு வந்து டாக்டாக்லாம் இன்க்ரீஸ் ஆகி 4 டப்பாவும் முடிச்சதுக்கப்புறம் அந்த கிரேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணும்போது நம்மளுக்கு அதில் டைமண்ட்ஸ் இருக்கலாம் ஓகேங்களா. 1000 டைமண்ட்ஸ் வர பார்த்தீங்கன்னா இருக்கலாம். நான் முன்னாடி பார்த்தீங்கன்னா காமிச்ச பார்த்தீங்களா அதுதான் ஓகேங்களா. அண்ட் இப்படி தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கில்டு வார் இருக்க போது எப்படி ப்ரோ இருக்க போது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மேப்புக்குள்ளே உங்களுக்கு அங்கே எங்கே சப்ளைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கும் ஓகேங்களா. அந்த சப்ளைஸை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒரே இடத்துல சேர்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கும் ஓகேங்களா. இங்கே எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணி ஒவ்வொரு இடத்துல பார்த்தீங்கன்னா போய் சேர்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கு அதை தடுக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எனிமீஸ் நம்மளை வந்து பார்த்திங்கன்னா அடிப்பாங்க ஓகேங்களா. அவங்க எல்லாரையும் கடந்து கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி போய் வைக்கோமோ அதுக்கு தகுந்தாப்பில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸ் தருவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா கெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு லீக்கருமே பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிவார்ட்ஸ் மட்டும் தான் காமிச்சிருக்காங்க. ஆனால் இதோட கேம் பிளே எதுவுமே பார்த்திங்கன்னா காமிக்கல. அது காமிச்ச உடனே உடனே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுதேன், கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிடுவோம் ஓகேங்களா. இப்படி தான் பார்த்திங்கன்னா கில்டு வார் இருக்க போது கில்டு வார் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமண்ட் கொடுத்து எதுக்குமே பார்த்திங்கன்னா இங்கே ஜாயின் பண்ண போகிறதில்ல, ஃப்ரீயாகவே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஃப்ரீயாகவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். அப்டேட்டுக்கு அப்புறம் கில்டில் வந்து பார்த்திங்கன்னா கில்டு வார்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இப்படி தான் பார்த்திங்கன்னா அந்த சப்ளைஸ் இருக்கும்போது இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன்றா சேர்க்க போகிறீங்க ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி உங்கள் டீம்மேட்ஸை சாரி உங்கள் எனிமீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, நீங்கள் அவங்களையும் கில் எடுத்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மிஷனையும் பார்த்திங்கன்னா முடிக்கணும். இப்படி தான் பார்த்திங்கன்னா அது இதில் பார்த்திங்கன்னா போட்டிருக்கு. நான் படித்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அப்படி தான் போட்டிருக்கு ஓகேங்களா. அண்ட் இதையும் தாண்டி ஏதாட்டு சேஞ்ச் கொண்டு வந்தாங்கன்னா நான் உங்களுக்கு உடனே வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ கைஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கன்ஃபார்மாக அந்த ஸ்கின்ஸு ட்ரெஸ் பென்சில்ஸு எம்ஒட்ஸ் அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லீக் பண்ணுவேன். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இன்கேம் அப்டேட்ஸை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா. இன்கேம் அப்டேட்ஸை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு அந்த ஸ்கின்ஸையும் பார்த்திங்கன்னா நான் காமிக்கணும். அடுத்த பேனரு ட்ரெஸ் பென்சில் அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய இதுக்கு நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா லீக் பண்ணுவேன். இப்போதைக்கு இன்கேம் அப்டேட்ஸை பார்ட் 2வோட பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணுவேன். பார்ட் 3 வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வரும் ஓகேங்களா. பார்ட் 3 வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு நாளைக்கு வரும். ஸோ மறக்காமல் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அட்வான்ஸ் சர்வர் அப்டேட்ஸ்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், கிடச்சி அதை வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக போடுறது அதை விட கஷ்டம். ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்புகிறேன். மறக்காமல் பார்த்திங்கன்னா லைக் பண்ணிட்டு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள். அது ரொம்ப பார்த்திங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷன் போகும். ஸோ ப்ளீஸ் வந்து அதை பார்த்திங்கன்னா பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. அண்ட் அவ்வளோதாங்க கைஸ் இந்த ஒரு வீடியோ. அண்ட் ஈவினிங் வீடியோவில் அந்த ஸ்கின்ஸு அதெல்லாம் பார்த்திங்கன்னா பார்க்கலாம் ஓகேங்களா. பை கைஸ்.